நண்பா தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் சற்றுமுன் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் ஐபிஎல் கொடுத்து சூப்பரான அப்டேட் பதிவு பண்ணியிருக்காரு. இவரோட அப்டேட் பார்த்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அனைவருமே சச்சின் மேல செம்ம கண்டா இருக்காங்க. பட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே சச்சின் சொன்னது உண்மைதான் மிகப்பெரிய அளவில் கிரிக்கெட் கார்டை பாராட்டி வராங்க. திஸ் இயர் ஐபிஎல் ஐகே ரப்ல ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் 19 சிஎஸ்கே மும்பை முதல் மேட்ச் மூடுறாங்க. இந்த மேட்ச் பத்தி நான் சொல்ல தேவையில்லை, எப்படி இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். சும்மா அனல் பறக்கும். இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறா, சேம் டைம் ஐகே ரப்ல வந்துட்டு திஸ் இயர் ஐபிஎல் சாம்பியன் யார் வின் பண்ண போறாங்க என்றும் கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் உண்மையான பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணிருக்காரு. ஐக்கிய அரபு வென்யூ கண்டிஷன் பொறுத்தவரை ஸ்லோ பேஸ் விவேகத்தோடு மாஸ்டர் மைண்டோடு பிளே பண்றவங்க தான் இந்த கண்டிஷன்ல வின் பண்ண முடியும். ஸ்பின்னர் வந்துட்டு சிறப்பா இருக்கிற டீம் சிஎஸ்கே அண்ட் டெல்லி டீம். இந்த இரண்டு டீம் மிகப்பெரிய அளவில் டப் கொடுப்பாங்க. எம்எஸ் தோனியோடு 50 ஓவர் வேர்ல்டுக்கா பிளே பண்ணிருக்கேன். நான் பார்த்தபடி தோனி வின் பண்ண நினைச்சாருனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. 2011 வேர்ல்டு கப் அக்ரஸிவா இருந்தாப்ல, இந்த ரீசனால் மட்டுமே 2011 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ண முடிந்தது. அந்த தருணம் வந்துட்டு தோனி 4வது பிளேஸ்ல இறங்கினாரு. டிரெஸிங் ரூம்ல இருந்த யாருமே எதிர்பார்க்கல, பட் அந்த அளவுக்கு வேர்ல்டு கப் வின் பண்ண வேண்டும் என்றும் பெரித்தனமா இருந்தவர். இப்ப வந்துட்டு திஸ் இயர் ஐபிஎல்காக தோனி ட்ரைனிங் பண்ணி வராரு. அவரோட ட்ரைனிங் பார்த்து வருகிறேன். 2011 வேர்ல்டு கப்ல இருந்த பெரித்தனம் இப்பயும் இருக்கு. நீண்ட நேரம் ட்ரைனிங் பண்ணி வராரு யூஏ கண்டிஷனுக்கு ஆப்டான டீம் சிஎஸ்கே. தோனியோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ், மைதானத்தின் பிளஸ் மைனஸ் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அதற்காப்டா எம்எஸ் தோனி பிளான் படி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் பயணிப்பாங்க. இந்திய கண்டிஷனுக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணிருப்பது கொஞ்சம் கடினம் தான். பட் யூஏ கண்டிஷன் பொறுத்தவரை எம்எஸ் தோனிக்கு ஆப்டான மைதானம். மேலும் ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துவிட்டது, அக்ரஸிவா இருக்காரு. இரவு பகல் கூட பார்க்காமல் 8 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூஏ கண்டிஷன் பொறுத்தவரை மும்பை டீம் கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே நம்பர் 1 குவாலிட்டியா இருக்காங்க. மும்பை டீம்ல வந்துட்டு அதிரடி ஹிட்டர் அதிகமா இருக்காங்க. இந்த கண்டிஷன் பொறுத்தவரை அதிரடி எடுப்படாது. விவேகத்தோடு பிளே பண்ற டீம் 100% வின் பண்ணிடுவாங்க. அதற்கு ஆப்டான டீம் சிஎஸ்கே, அவங்க தான் சாம்பியன் வின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. என்னதான் வந்துட்டு மும்பை டீமுக்கு சச்சின் பிளே பண்ணாலும் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. ஆனாலுமே வந்துட்டு கிரிக்கெட் கார்டு சச்சின் அவர் மனசுல பட்டத அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு. மேலும் மும்பை சிஎஸ்கே மோதும் முதல் மேட்ச்ல வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணவே 80% வாய்ப்பு இருக்கு என்றும் ஓபனா பேசியிருக்காப்ல. நம்ம சச்சின் வந்துட்டு மைதானத்தை புரிஞ்சு பேசியிருக்காரு. பட் மும்பை ஃபேன்ஸ் அனைவருமே சச்சின் மேல கோபமா இருக்காங்க. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே சச்சின் பேசினது உண்மைதான்பா, சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு செம்ம கெத்தா சச்சினுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சச்சின் சொன்னது என்ன பொறுத்தவரை சரியான பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம சச்சின் சொன்னது சரிதானா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. மிக விரைவாக ஐபிஎல் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.